Hi friends, welcome to our channel. Let's know it. இன்னைக்கு ஒரு chicken recipe பண்ண போறோம். அதுவும் microwave ovenல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். First chicken எடுத்துக்கறேன். ஒரு 250 கிராம் அளவுக்கு chicken எடுத்துக்கறேன். நான் இன்னைக்கு இந்த glass bowlல தான் வந்து cook பண்ண போறேன். நீங்க வந்து convection modeல தான் நம்ம வந்து cook பண்ண போறோம். So microwave safe bowl எடுத்துக்கணும். இல்லனா மெட்டல் பாத்திரங்கள் யூஸ் பண்ணலாம் மெட்டல்ல இருக்கக்கூடிய பாத்திரங்கள் வந்து கன்வெக்ஷன் மோட்ல யூஸ் பண்ணலாம் கிளாஸும் யூஸ் பண்ணலாம் பட் மைக்ரோவேவ் சேஃப் பவுல்னு இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பவுல் வந்து கன்வெக்ஷன் மோட்ல யூஸ் பண்ண கூடாது இந்த மாதிரி நல்ல திக்கா இருக்கக்கூடிய கிளாஸ் பவுல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த போரோசில் கிளாஸ் பவுல் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு 250 கிராம் அளவுக்கு chicken எடுத்துக்கேன் இதுக்கு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமா கொத்தமல்லி கீரை இவ்வளவும் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு நீல வாக்கில எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளியும் அதே மாதிரி தான் இந்த அளவுக்கு பீசஸ் அப்படி தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே இதில் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டான் இல்லையா இப்போ மசாலாஸ் உப்பு ஒரு தேவைக்கு சேர்த்துக்கோங்க நான் எனக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அப்புறமா தேவைன்னா சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 2 3 4 டீஸ்பூன் புளிக்காத தயிர் எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க புளிச்ச தயிரை எடுத்தீங்கன்னா உங்களோட கிரேவியில் புளிப்பு தன்மை அதிகமாக ஆரம்பிச்சிடும் இதனால முடிஞ்ச அளவுக்கு புளிக்காத தயிரை எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் என்ன எண்ணெய் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் சிக்கன் மசாலா தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எந்த பிராண்ட் சிக்கன் மசாலா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்ராக்சிமேட்லி ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சாரி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் இது கூடவே 1 to 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன் அப்புறமா த மெயின் திங் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே நம்ம வந்து சிக்கன் வந்து ரொம்பவே கொஞ்சம் அமௌண்ட்ல பண்ண போறோம் இல்லையா அதனால சிக்கன்லேருந்து விட்டு வர்ற தண்ணி போதுமா இருக்கும் பட் ஈவன் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரொம்பவே கம்மியா ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஓ எல்லாத்தையும் ஒன்றா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா சிக்கன் எல்லாமே ஒன்றா கூட்டாகி வரணும் அந்த அளவுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒன்று செஞ்சிருச்சா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வெளியே ஊற வைக்கலாம் வச்சுட்டு நம்ம ஓவன்ல வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம் அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் ஒரு 10 நிமிஷமாக ஊறிட்டு இருக்கு ஒரு அலுமினியம் ஃபாயில் பீஸ் எடுத்திருக்கேன் இதை வச்சு இதை அப்படியே கவர் பண்ணி விட்டுக்கிறேன் மாதிரி ஏன் கவர் பண்றேன்னா ஒன்னு நீங்க வந்து உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு லிட் இந்த பாத்திரத்துக்கு கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மூடி ஈவன் மெட்டல்ல இருக்கக்கூடிய மூடி வச்சு கூட நீங்க வந்து கவர் பண்ணிக்கலாம் இந்த சைஸ்க்கு கரெக்டா இருக்கும் இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி ஃபாயில் வச்சுக்கலாம் பட் கிளிங் ராப் யூஸ் பண்ணக்கூடாது அது வந்து பிளாஸ்டிக் ஸோ உருகிடும் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் வந்து யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஓகே அதை வந்து நல்லா டைட்டா வந்து சைடெல்லாம் சீல் பண்ணிக்கிறேன்
எதுக்கு இந்த மாதிரி கவர் பண்றேன்னா, நம்ம குக் பண்றப்போ இது உள்ள இருந்து கொதிக்க ஆரம்பிச்சு வெளியே தெரிக்கலாம். அந்த மாதிரி தெரிக்கிறப்போ நம்ம ஓவன் ஃபுல்லாகவுமே தெரிச்சு, அப்புறமா நம்ம வேற ஏதாவது உடனே குக் பண்ண போறோம்னா அது வந்து இந்த சிக்கனுடைய ஸ்டாக்ஸ் அங்கங்கேயே ஒட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதெல்லாம் மெல்ட் ஆகி அந்த இதுக்குள்ள விளாட்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த மாதிரி வெளியே தெரிக்காம இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஃபாயில் போட்டு கவர் பண்ணுறோம். ஃபாயில் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் ஏதாவது நார்மல் லிட்டு போட்டு கவர் பண்ணிக்கலாம். பட் ஓவனில் கன்வெக்ஷன் மோடில் யூஸ் பண்ணக்கூடிய லிட்டாக இருக்கணும், மெட்டல் லிட்டு யூஸ் பண்ணலாம். லைக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சு மூடிக்கலாம், இல்லை அலுமினியம் பிளேட் வச்சு மூடிக்கலாம். இந்த மாதிரி எது வச்சுனாலும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ மைக்ரோவேவ் ஓவனுக்குள்ள எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்மளோட ஓவனை ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ள ஒரு ஸ்டாண்ட் வந்து, நான் எப்போவுமே கன்வெக்ஷன் மோடு யூஸ் பண்ணுறப்போ ஒரு ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் கன்வெக்ஷன் மோடு எப்படி ஒர்க் ஆகுன்னு தெரியாது இல்லையா, இந்தா இருக்குது இல்லையா, தெரியுதா? இதுக்குள்ளே ஒரு ஃபேன் இருக்கும், அந்த ஃபேன்லேருந்து வரக்கூடிய ஹீட்டில் தான் கன்வெக்ஷன் மோடு ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஹீட் ஏர் வந்து உள்ளே வந்து சர்க்குலேட் ஆகிட்டுருக்கும். ஸோ அந்த ஏர் வந்து அடியிலையும் ஃப்ரீயாக சர்க்குலேட் ஆகி குக் ஆகுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்டாண்ட் யூஸ் பண்ணால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டாண்ட் எனக்கு ஓவன் கூடவே வந்துச்சு. இப்போது இது மேலே நாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுலை வச்சுக்கலாம். ஓகேவா, இந்த பவுலை வந்து வச்சுருக்கோம். மேலே ஆக்சுவலாக இது தெரிகிறது வந்து கிரில் ரேக். நான் ப்ரீஹீட் எதுவும் பண்ணலை, ஸோ கை வைக்கிறேன். நீங்கள் ப்ரீஹீட் பண்ணி யூஸ் பண்ணுற ஓவனில் கை வைக்காதீங்க. இப்போ இந்த டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்னோட ஓவனில் மூணு மோடு இருக்குது, மைக்ரோவேவ் மோட், கிரில் மோட், கன்வெக்ஷன் மோட். சரியா, இந்த மூணு மோட்லேயும் யூஸ் பண்ணலாம். அதாவது மைக்ரோவேவ்லேயும் குக் பண்ணிக்கலாம், கிரில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், கன்வெக்ஷன் மோட்லேயும் குக் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இப்போ இன்றைக்கி சிக்கன் குக் பண்ண போகிற மோடு. ஸோ கன்வெக்ஷன் மோடில் டிஃபால்ட்டாக 180 இருக்குது, 200 டிகிரி செல்சியஸுக்கு வச்சுருக்கேன். இப்போது டைம் செலக்ட் பண்ண போகிறேன். இதை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணால் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 30 minutes வச்சுருக்கேன், உள்ளே ப்ளேஸ் பண்ணிட்டேன். நீங்கள் மைக்ரோவேவ் மோடில் 30 minutes வந்து யூஸ் பண்ணக்கூடாது, கன்வெக்ஷன் மோடில் 30 minutes வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், அது அப்படியே இருந்து குக் ஆகட்டும். ஒரு 30 minutes அப்புறமா நமக்கு சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு இன்பிட்வீனில் ஒரு வேளை லைட்டாக கிளறி விடணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு 15 நிமிஷம் வர்றப்போ ஸ்டாப் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, காமிச்சு தரேன், இப்படி ஸ்டாப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே அந்த டைமிங்கில் நிற்கும். அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி எடுத்து, அதாவது ஒரு கிளாத் இல்லைனா க்ளவுஸ் போட்டு வெளியே எடுத்து கிளறி விட்டுட்டு மறுபடி உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அதே டைமிங்கில் உங்களுக்கு கண்டினியூவாக குக் ஆகிட்டுருக்கோம். ஓகேவா, ஓகே, நான் ஒரு 30 minutes அப்படியே விட்டுற போகிறேன். ஆஃப்டர் 30 minutes நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஹியர், ஹாஃப் அன் ஹவர் எண்ட் ஆக போகுது. இன்னொரு 20 seconds தான் இருக்குது. 20 seconds நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடியாக இருக்கும், வெளியே எடுத்துடலாம். கொஞ்சம் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். 10 seconds மோ, சிக்கன் கிரேவி வந்து உள்ளே வெளியே இருக்குது. கிளியராக தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி. ஓகே, முடிஞ்சிடுச்சு. இப்போது ஓப்பன் பண்ணிக்கலாம். தெரியுதா, சவுண்டு கேட்குதா? ஆல்சோ குழம்பு கொதிச்சுட்டே இருக்கிறது தெரியுதா? செம்ம சூடாக இருக்குது, அப்படியே எடுத்துடாதீங்க. நான் ஆஃப் கேம் போயிட்டு எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன், கேர்ஃபுல்லாக வெளியே எடுங்க. ஆயில் வந்து மேலே பிரிஞ்சிருக்கு,
பீஸ் பார்த்தாலே தெரியும் பாருங்க. சிக்கன் நல்லா குக்க ஆயிருக்கு, நல்ல ஃப்ளேவரோட இருக்கு. பர்ஃபெக்டா ஒரு கிரேவியோட நம்மளோட சிக்கன் குக்க ஆயிருக்கு. இவ்வளோ சாஃப்டாக குக்க ஆயிருக்கு, சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக நம்மளோட சிக்கன் வந்து குக் ஆயிருக்கு. நம்மளோட சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. இதை வந்து நீங்கள் எதுக்கு வேணாலும், சப்பாத்தி, நான், தோசை, இட்லி, பரோட்டா, ஈவன் ஒயிட் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. இதே மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நார்மலாக வந்து கடாயிலையும் குக் பண்ணலாம். அந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, ஒன் பாட் சிக்கன் ரெசிபின்னு போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்ன அதில் இது கூடவே உருளைக்கிழங்கும் சேர்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மசாலாஸ் சேர்த்து பண்ணியிருப்பேன். இதே கூட நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சும் பண்ணலாம். பட் நம்ம வந்து மைக்ரோவேவ்லேயும் எப்படி பண்ணலாங்கிறத காமிக்கலான்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் மைக்ரோவேவ் இருந்து எந்த மாதிரி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி இன்னும் ரெகுலரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ தான் அதனுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாகவே இன்னொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதில் தான் பாய், தேங்க்யூ.